பாடல் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தெரிஞ்சா அந்த 10 பாடல் சொல்லலாம். நேரம் இருக்கும்னா 10 பாடல் சொல்லலாம். நேரம் எனக்கு இல்லைங்க, ரொம்ப அவசரம், எழுந்தோடய நான் வேலையை பார்த்துட்டு காலணும்னா ஒரு பாடலாவது கட்டக்கம் பாடல் இந்த ஒரு பாடல் போட்டிருக்கேன். இந்த மாணிக்கவாசகரின் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை இயந்தவரை ஓதி சிவபிரானை தேனித்தல், தேனித்தல்ல கொஞ்ச நேரம் பெருமாறு மனதில் நினைத்தல், சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை கேட்பார் விரிப்பார் திருவாசல் வரவரை, அதில் தேனித்தல் என்ற சொல் வருகிறது. அதுதான் தியானம் என்ற சொல்லுடைய நேர்த்தி தமிழ் சொல். அதனால் இறைவனை இன்பமாக எண்ணி நினைத்தல், நினைக்கிற போதே நாக்கில் இனிக்கும் அந்த மாதிரி தேனித்த பின் காலை கண்களை முடித்து முழுகின்ற குளிக்கணும். முழுகும் போது சும்மா போய் குளிக்காம அந்த தண்ணியை தீர்த்தமாக நினைச்சு சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே அப்படின்னு சொல்லி ஊற்றிக்கணும். அந்த குழாய் திறக்கும் போது அந்த தண்ணி வரும்போது நம்ம சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே அப்படின்னு சொல்லி நிறைய தீர்த்த பாடலும் நிறைய நம்ம திருமுறைகள் இருக்குது. ஆர்த்த விரைவு தீர்கட ராமாத்தாடும் தீர்த்தன் அந்த மாதிரி பாடல்களை சொல்லி குளிக்கிறது. குளிச்சுட்டு இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்ட கூட குளிக்கலாம், இல்லை இந்த ரெண்டு மூணு வரியும் சொல்லி குளிக்கலாம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வழிபாட்டுக்கு வரும்போது இப்படி ஒரு செம்பில் இது இருக்கிறது வெள்ளியாக இருக்குதுனால இதை வெள்ளிதான் வச்சுக்கணும் இல்லை அடையாளத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செம்பில் தண்ணி இது மாதிரி சுத்தமான தண்ணி குளிச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு வரணும் கையில் இருந்து வழிபாட்டுக்கு அங்கிருந்து கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்து செம்பில் எடுத்து வந்து அதிகம் சிறிது வழிபாடு இடத்தில் சிறிது அதில் சிறிது கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம வழிபாடு செய்கிற இடத்துல ஏற்கனவே நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தொடச்சு தான் போயிருந்தா கூட தண்ணியை ரொம்ப தெளித்து வைக்கிறது தான் நம்ம மரபு ஒரு தூய்மைப்படுத்தல். அப்படி கண்ணை கொஞ்சம் தெளிச்சுட்டு தான் உட்காரும், கதைக்கு தண்ணி தெளிச்சுட்டு உட்காரும். அது மாதிரி நம்ம வழிபாடு செய்கிற போது தண்ணியை கொண்டாந்து எடுக்கணும், அப்படியே தரையில் வைக்காமல் அப்படி ரொம்ப தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கவே உட்காரணும். உட்காந்து இயன்றால் வீட்டில் நம்ம நீர்ச்சம்பி வைத்து இயன்றால் திருவிளக்கு ஏற்றி ஊதுவத்தையும் பொருத்தி கொள்க. நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஊதுவத்தையும் வைக்கலாம், விளக்கேற்று வச்சுக்கலாம். இப்போ வெளியூர் போயிருக்கிறோம், காலையில் அங்கே எழுந்துக்கிறோம், அங்கே போய் விளக்கேற்றுக்கு தேட முடியாது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் பரவாயில்ல, அதுக்கு அந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்ற இல்லையே ஊதுவத்தை எதுவுமே வருத்தப்பட தேவையில்லை. அந்த நேரத்தில் நம்ம இயல்பாக பற்றிக்கலாம். வீட்டில் செய்கிற போது விளக்கேற்றி வச்சு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு உட்காந்து ஒரு மனை அல்லது இந்த மாதிரி ஒரு தடுக்கு, இதுவே தடுக்குன்னு பேர். நம்முடைய ஆற்றல் பூமி இருக்காமல் தடுப்பது, அதனால் அதுக்கு தடுக்குன்னு பேர். இப்போ அது தடுக்குன்னு சொல்லலாம், எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஏதாவது துணியோ ஏதோ வெறும் தரையில் உட்காந்து பூசை பண்ணக்கூடாது. ஒரு மனை அல்லது இந்த மாதிரி ஒன்று அல்லது இந்த மாதிரி ஒரு துணி ஏதாவது இல்லை, ஒரு வெள்ளை துணியாவது போட்டு விரித்து உட்காந்துக்கணும். அது மேலே உட்கார்ந்து காலையில் சூரியன் கிழக்கு நோக்கி இருக்கும், அதனால் கிழக்கு நோக்கி அமர்தல், அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்தது மாலையில் மேற்கில் இருக்கும். பொதுவாக நம்ம கிழக்கு நோக்கி உட்காந்து பண்ணுறது நம்ம இதில் மரபு இருக்குது, அதனால் அப்படி ஏதாவது வசதிப்படி உட்காந்துக்கலாம். எல்லா திசையிலும் பெருமான் இருக்கிறார், அதனால் திசையை பற்றி கவலைப்படுத்தவில்லை. இருந்தாலும் பொதுவாக கிழக்கு நோக்கி உட்காதுனுடைய மரபு அதனால் அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அமரலாம். எதிரில் தட்டில் குவளையும் கரண்டியும் திருநீரும் வைத்துக் கொள்க. தட்டு குவளை ஒரு கரண்டி அப்புறம் திருநீர் இது இது மூணு வச்சுக்கணும். ரெண்டு ஒரு தட்டு அது பஞ்சபாத்திரம்னு பேர். பஞ்சம்னா பஞ்சம்னா விரிந்தல்னு அர்த்தம், கீழே குவிந்து மேலே விரிந்து இருக்கும், அதனால் பஞ்சபாத்திரம். அது மேலே ஒரு சிறு கரண்டி, அதுக்கு ருத்ரணின்னு சொல்லுவாங்க, சிறு கரண்டி. கீழே ஒரு தட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் திருநீர் இந்த மாதிரி இல்லையோ அல்லது விபூதி பைலியோ இந்த மாதிரி சின்ன பைலியோ எப்போ வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து தயாராக வச்சுக்கணும். உட்காந்து உட்காந்து தட்டில் கொஞ்சம் பூ அல்லது இது ஏதாவது பூ கொஞ்சம் சும்மா கொஞ்சம் தான் அதுக்கு வழிபாடு பண்ணுவோம். நன்றாக வச்சுக்கணும். இயன்றால் மற்றொரு தட்டில் வில்வம் முதல் இதழ்களும் சிறிது மலர்களும் வைத்துக் கொள்ளலாம். கொண்டு வந்த குவளை நீரை ஓம் இதயம் போற்றி என்று நிரப்பிக் கொள்க. இதை நிரப்புற போது மனசுக்குள்ள ஓம் இதயம் போற்றி அப்படின்னு சொல்லி தண்ணியில் அந்த குவளையில் தண்ணியை இந்த குவளையில் ஊற்றிக்கொள்ள நிரப்பிக் கொள்க. மேலும் தேவைப்பட்டால் செம்பில் உள்ள நீரை வேண்டும் போது குவளையில் ஊற்றி கொள்ளலாம். சிறிது நீர் எடுத்து திருநீர் எடுத்து நீர் விடாமல் உச்சி நெற்றி இந்த மூணு இடங்கள் இருக்கிறோம். நெற்றி நாபி முதல் கழுத்து வரை கைகளில் மணிக்கட்டிலிருந்து தோல் வரை இந்த ரெண்டு கைகள் நம்ம திருநீரை வலது கையில் எடுக்கிறதுனால முதல் இடது கையில் வச்சுக்கலாம். நாளைக்கு பூசை பண்ணும்போது திடீர்னு நம்ம எப்படி இடது கையில் வைக்கிறது எப்போதுமே தோணும். ஏன்னா திருநீர் வலது கையில் இருக்குது, எப்பவும் திருநீரை இடது கையால் எடுக்கக்கூடாது. அதனால் வலது கையில் எடுத்து நெற்றி உச்சியில் வச்சுக்கணும், நெத்தியில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தொப்புலேருந்து கழுத்து வரை, அதுக்கப்புறம் மணிக்கட்டிலிருந்து தோல் வரை, அதே மாதிரி வலது கை மணிகள் தோல் வரை, இந்த மூணு இடங்களில் ஐந்து இடங்களில் திருநீரை தூளாக வச்சுக்கிறது இந்த உத்தூளன்னு சொல்லுவாங்க. ஓம் சிவசிவன்னு சொல்லி பூசிக்கொள்க. சிவசிவன் சொல்லி திருநீரெல்லாம் வச்சுக்கிறது இடத்துல தூளாக வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் கணபதி குரு வணக்கம். இப்போ வழிபாடு இடரிந்து முடிதல் பொருட்டு கணபதி அதாவது விநாயகரை நினைந்து கன்னங்களில் குட்டிக்கொள்க. கன்னங்களில் குட்டிக்கொள்க, இப்படி குட்டக்கூடாது, இப்படி கன்னங்களில் குட்டிக்கொள்க. அப்புறம் ஏதாவது பாடல் சொல்லணும், அதுக்காக ஒரே ஒரு விநாயகர் பாட்டு போட்டிருக்கோம். திருவாக்கும் செய்கருமம் கைமூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பெருக்கும்
உருவாக்கும் ஆதலால் வாங்கோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர் தம் கையே சொல்லி விநாயகர் பெருமான் இணைந்து கும்பிட்டுவார். அதுக்கப்புறம் என்ற பாடலை பாடி வணங்குக. அடுத்து தீக்கை செய்த குருவை நினைந்து குருவ நடுவுக்கு நேரே இருகை கூப்பி கும்பிட்டு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் கற்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு குருநாதரை நினைந்து திருமந்திர பாடலை பாடுக. இப்பொழுது ஆலமர் செல்வராகிய தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி, உமையம்மை, நந்தியம்பெருமான், சிவநெறி தலைவர்கள் அருளாளர்கள் ஆகிய உள்ளவர் திருமூலர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் ஆகிய சமயாசிரியர்கள் நால்வர், திருமுறை ஆசிரியர்கள் இந்த நாலு பேர் எல்லாம் மற்ற 23 ஆசிரியர்கள், 63 சேக்கிழார், மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவம், மறைஞான சிவம், உமாவதி சிவம் ஆகிய சந்தானபுரவர், அருணகிரிநாதர், தாயுமானவர், வடலூர் வள்ளலார் உள்ளிட்டவர்களை வரிசையாக நினைவு கூர்ந்து கும்பிடுவது நல்லது. இப்படி மேலே வச்சு அவங்கெல்லாம் இப்படி சொன்னால் அப்படி படிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு நினச்சி கும்பிடணும். எல்லாரையும் கும்பிடுற மாதிரி பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அருள்நீராக்கள் நம்ம கொண்டு வந்து கோழையிலேருந்து இந்த கோழையை ஊற்றி வச்சுருக்கோம். இந்த தண்ணியை சாதாரண தெரிஞ்ச நம்ம கொண்டு வந்த தண்ணி குளித்து விட்டு கொண்டு வந்த தண்ணி, இதை அருள்நீராக ஆக்குதல். எப்படின்னா குருவ நடுவில் உள்ள உயிர் அமிர்த உணர்வை வழக்கை சுட்டு விரல் வளைத்த அங்குசமுத்திரையால் கொண்டு வந்து குவளை நீரில் சேர்ப்பதாக பாவித்து நீரை சுழற்றி திருவைந்தெழுத்து ஓதி கைதட்டி சுற்றி சிட்டிகையிட்டு தேனுமுத்திரை காட்டி வழக்கை பெருவிரல் அணிவிரலையும் இணைத்த வட்டத்தின் வழியாக குவளை நீரை சில வினாடி உற்று நோக்கிய பின் வழக்கையால் சிறிது நேரம் மூடி அதில் உள்ள நீரை மந்திர அருள்நீராக்கி கொள்க. இதெல்லாம் பண்ணால் அது மந்திர நீராக மாறுதுன்னு பொருள். அப்படி பண்ணணும். இங்கேருந்து அவர் செய்து மறுபடியும் செய்து கட்டப்பாங்க. அந்த நீரை சிறிது கரண்டியால் எடுத்து வலக்கையிலிட்டு தலைமையில் தெளித்துக் கொள்க. அப்படி தெளித்துக் கொள்கிற போது அத்தாவுன் அடியேனை அன்பார்த்தாய் அருள் நோக்கில் பித்த நீர் ஆட்டிக்கொண்டாய். அந்த வரி மட்டும் சொன்னா போதும். முடிஞ்சா அந்த பாட்டு முழுது சொல்லலாம். திருவாசத்தில் வர்ற பாட்டு முடிஞ்சு சொல்லலாம், இல்லைன்னா சும்மா அப்படி தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உடம்பை கோயிலாக்கல். குவளை நீரை கரண்டியால் எடுத்து வலக்கையில் விட்டு வலது கையில் விட்டு போகிறோம், அதனால் இடது கையில் தான் எடுக்கணும். கரண்டியை வளர்த்து இடது கையில் வச்சுக்கின்னு கொஞ்சம் எடுத்து விடணும். அதை விட்டு பாருங்கள். வலக்கையில் விட்டு உளுந்து முழுக வளர் உள்ளங்கையில் உளுந்து முழுசமாக ஒரு சின்ன கரண்டியில் ஒரு பகுதி அளவு நீர் போற்றி நாலாருண்மை போற்றியேழ் மெய்யறிவு போற்றி ஐந்தாம் உணர்வு போற்றி என்று சொல்லி மும்முறை உட்கொள்ளுதல். அதாவது முதல்ல போற்றி நாலாருண்மை, 24 தத்துவங்கள், போற்றி 7 மெய்யறிவு, அப்புறம் 7 தத்துவங்கள், போற்றி 5 உணர்வு, 5 தத்துவங்கள், 36 தத்துவங்கள் தூய்மைப்படுத்துகின்ற வகையில் 3 முறை நீர் கொடுத்தல். ஆத்ம தத்துவாய ஸ்வாகா, வித்யா தத்துவாய ஸ்வாகா, சிவதத்வாய ஸ்வாகா, வடமொழி சொல்கிறாங்க பாருங்க. அதை நாம் தமிழ் படித்து நம்ம குருநாதர் பெருமக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழை சொல்கிறோம். போற்றி 4 உண்மை, போற்றி 7 மெய்யறிவு, போற்றி 5 உணர்வு சொல்லி 3 முறை குடிக்கணும். 4 முறை தண்ணியை கையில் விட்டு இந்த வலது கையை பெருவிரலால் உதடு துடைத்துக் கொள்ளுதல். உதடை துடைச்சிக்கிறது, சும்மா எடுத்து துடைச்சிக்கிறது, துடைச்சிக்கிறது, உதடு துடைத்துக் கொள்க. வலக்கை பெருவிரல் அணிவிரல் நுனிகளை இணைத்த உச்சி நாபி இதயம் குருவனடு இரு கண்கள் இரு காதுகள் மூக்கின் இரு பக்கம் உதடு இரு தோள்கள் இரு கால் முட்டிகளை தொட்டு
வலக்கை சுட்டு விர நடுவிரலை இணைத்து இடைக்கையில் மும்முறை தட்டி தலையை சுற்றி சிட்டிகையிட்டு தலைக்கு மேல் அஞ்சலி கூப்பி நெஞ்சு வரை கொண்டு வந்து கும்பிட்டு உடம்பு முழுவதும் சிவனுரையின் கோவிலாக விளங்குகிறது என பாவித்து புன்புலால் யாக்கை பொறை பொறை கனிய உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இந்த மாணிக்க வாசல் பாடல முடிஞ்சவர நல்ல இசையோட பாடிப்பார். அடுத்து திருநீர் அணிதல் மந்திரமாவது நீர் என்ற பாடலை சொல்லிக்கொண்டேன். நீரணிதல் என்ற பாடலை ஓதி வலக்கை பெருவிரல் நடுவிரல் அணிவிரல்களால் ஆன நந்தி முத்திரையால் வலக்கை பெருவிரல் பெருவிரல்னா கட்டவிரல் அப்புறம் அணிவிரல்னா மோதிர விரல் அப்புறம் நடுவிரல் இந்த மூன்று விரலையும் ஒன்றா சேர்த்துக்கின்னு அந்த சுட்டு விரலையும் சுண்டு விரலையும் நீட்டிங்கன்னா அது பாருங்க நந்தி மாதிரி தெரியும். வடமொழியில் மிருகமுத்திராய் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தமிழில் நம்ம நந்தி முத்திரை சொல்லுவோம். நந்தி முத்திரையால் எடுத்து நந்தி முத்திரையாக எடுக்கணும். சிட்டிகைகளாக வேண்டுமளவு திருநீற்றை எடுத்து இடது பையில் இடது கை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்க. வலது கையால் நந்தி முத்திரையால் எடுத்து இடது கையில் வேண்டுமளவு வச்சுக்கலாம். சரியாக எடுக்க முடியல ரெண்டு மூணு கூட எடுத்து வச்சுக்கலாம் தப்பில்லை. எடுத்து வைத்துக் கொண்டு உள்ளங்கையில் வைத்து வலக்கை அணிவிரல் பெருவிரலை இணைத்த வளைவினூடே உற்று நோக்கி தீமைகள் அகல்க என சிந்தித்து அவர் பார்க்குறார். பாருங்க தீமைகள் அகல்க என்று சிந்தித்து அணிவிரலால் அணிவிரல்னா மோதிர விரல் அணிவிரலால் ஐந்து முறை குருநாதர் அருளிய மூல மந்திரத்தை சொல்லி தொட்டு அஞ்சு முறை காதல் சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கினே அஞ்சு முறை தொடணும். இந்த இடது கையில் இருக்கிற திருநீரை வலது கை மோதிர விரலால் தொடணும். தொட்டு வலக்கையால் மூடி அப்படி கொஞ்ச நேரம் மூடணும். மூடி இறைவன் திருவருளையும் அவன் அருட்கலைகளாகிய நீக்கல் நிறுவல் ஞானம் மோனம் மோனமும் கடந்த இயல்பு நிலை ஆகிய ஐந்தையும் சிந்தித்து நம்ம நிவர்த்திகளை பிரதிட்டைகளை வித்தைகளை சாந்திகளை சாந்தி அதீதங்களை நான் சொல்ல பாருங்க. அதை விட சொல் அதுதான் போட்டிருக்கு. நிவர்த்தினா நீக்கல் நிறுவல் பிரதிட்டை ஞானம் நீக்கல் நிறுவல் ஞானம் மோனம் இப்படின்னு ஐந்து அந்த நிலைகளுக்கு ஐந்து நிலைகளும் அந்த சிந்தித்து அந்த தீர்மிகளை பதியும்படி சிந்தித்து போதிய நீர் விட்டு குழைத்து அந்த கரண்டியால் எடுத்து போதிய அளவு நீர் விட்டு நல்லா குழைச்சிக்கணும். அது தண்ணி குழைக்கும் போது வெளியில் செதறாமல் தட்டுக்கிட்டே வச்சுருந்தா தட்டிலே படும் ஓரளவுக்கு. வெளியில் பட்டால் தப்பு இல்லை துணி போட்டு துடைச்சிக்கலாம். வெளியில் படாமன்றது சிறப்பு. போதிய நீர் விட்டு குழைத்து எங்கெங்கே திருநீர் வைக்கிறதுக்கு சொல்கிறோம் உச்சி முதல்ல உச்சியில் வைக்கிறோம். உச்சி நெற்றி மார்பு இரு புயங்களில் மூன்று முறையும் நெத்தியில் மூணு முறை மார்பில் நீளமாக மூணு முறை ரெண்டு தோல் ரெண்டு வலது கை தோல் இடது கை தோல் மூன்று முறையும் மீண்டும் சிறிது நீர் விட்டு குழைத்து உந்தி மேல் வயிறு அல்லது மேல் இரு முழங்கை இரு மணிக்கட்டுகள் இரு முழந்தாள் இரு விழாப்புறங்கள் முதுகந்தண்டின் அடிப்புறம் கழுத்து ஆகிய இடங்களில் ஒவ்வொரு முறையும் ஆக பதினாறு இடங்களில் மூன்று நடுவிரல்களால் குருநாதரருடைய மந்திரத்தை எண்ணிக்கொண்டே இட்டுக்கொள்க. சும்மா திருநீர் வச்சுக்கணும் தலையில் வச்சுக்கணும் உச்சியில் வச்சுக்கணும் சொல்லக்கூடாது. மனசில் அந்த சொந்த மந்திரத்தை நினச்சிக்கினே வச்சுக்கணும். திருநீற்று கோடுகள் நெற்றி மார்பு புயங்களில் ஆறு அங்குல நீளம் நெற்றியில் ஆறு அங்குலம் ஆறு அங்குலம் இந்த ரெண்டு தோல்லையும் ஆறு அங்குலம் இந்த இடங்கள்லாம் ஆறு அங்குல நீளமும் மற்ற இடங்களில் ஓரளவு ஓரங்குல நீளமும் வருமாறு இட்டுக்கொள்க. பழகிக்கொள்வது நல்லது. நல்ல மூணு முறை அப்படி மூணு வரிசையாக வர மாதிரி இட்டுக்கொள்ள பழகத்தில் வந்துடும். இருக்குமாறு இட்டுக்கொண்டு பழகிக்கொள்வது நல்லது. இறுதியில் குவளை நீரை கரண்டியால் சிறிது எடுத்து வலக்கையில் ஊற்றி கரண்டியால் சிறிது எடுத்து வலக்கையில் ஊற்றி அதன் விரல்கள் பெருவிரலை மேலே நீட்டியவாறு மடக்கி அதாவது கும்பமுத்திரைன்னு பேர் இருக்குது. இப்படி காட்டுறது பாருங்க இதுக்கு பேர் கும்பமுத்திரை. மற்ற கரெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கட்டவர் மட்டும் மேலே இருக்கிற பேர் கும்பமுத்திரை. கும்பமுத்திரையால் வலக்கையை ஒட்டி பெருவிரலை நீக்கியவாறு இடக்கையின் மேல் நிறுத்தி கும்பமுத்திரையால் இடக்கையின் மேல் சிறிது நேரம் வைத்து
எடுத்து ஒழுகும் நீரை வலக்கையால் வாங்கி தலைமேல் சிவை என்று தெளித்துக் கொள்க. அப்படி நிறுத்தி அந்த ஒழுகிற தண்ணியை அப்படியே வலது கையால் வாங்கி சிவசிவ தலையில் தெளிச்சுக்கணும். திருநீற்று நீர் அது ஒரு புனிதமான நீர். முதல்ல பண்ணது சாதாரண புனித நீர், இது சிறப்பு புனித நீராக நினைச்சுக்கணும். திருநீர் கலந்த நீர் அது சிவசிவ தெளித்துக் கொள்க. அம்மையை நினைந்து சிறிது நீரும் மலரும் தட்டில் விடுக. கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுக்கினு அப்படி கையில் வச்சுக்கினு தட்டில் அப்படி விடணும். அப்படி விடும்போது அம்மையை நினைந்து சிறிது நீரும் மலரும் தட்டில் விடுக. நங்கடம்பனை பெற்றவள் பொங்கினம் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்து ஐந்தும் என் நாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உமக்கு ஆட்சேகின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம் கலத்து அரணே என்ற ரெண்டு பாடல். முதல்ல சொன்ன நங்கடம்பனை பாடல், அடுத்து இந்த படைக்கலமாக இந்த அப்பர் பாடல்களை ஓதுக. பாவ நீக்கம் அதாவது தீவினை நீக்கம். குவளை நீரில் சிறிது வலக்கையில் விட்டு மூக்கு அருகில் கொண்டு போய் இடப்பக்க மூச்சை உள்ளே இழுத்து வலப்பக்கமாக மூச்சை விட்டு கையில் உள்ள தூய மந்திர நீர் உள்ளே மூச்சுடன் போய் மனமாசுகளை கழுவிக்கொண்டு மைபோல் வெளியே வருவதாக பாவித்து அந்நீரை வலக்கை கட்டை விரலில் உள்ள காலத்தீயில் கவிழ்த்த கும்பமுத்திரையால் புருவத்தை நெறித்து கொண்டே விடுக. பாவனையா இருக்கக்கூடாது, மூச்சு கழுத்துனா மூச்சு முட்டிக்கும், அப்படி தண்ணி இருக்கக்கூடாது. பாவனையா அப்படி உள்ள போய் வெளியில வருவதாக பாவனையாக உள்ள போய் வெளியில பாவனை நெரிச்சுக்கணும். அது கவிழ்த்த இது கும்பமுத்திரைன்னு சொல்ல பாருங்க. இது கவிழ்த்த கும்பமுத்திரையால் இந்த வலதுகால் கட்ட விரல்ல நம்ம இப்படி உட்கார்ந்தோம்னா இந்த வலதுகால் கட்ட விரல் இடது முட்டி கிழப்போம். அது மாதிரி இப்படி கவிழ்த்த கும்பமுத்திரையால் விடுங்க. அப்படி விடும்போது இப்படி புருவத்தை நெறித்து கொண்டு அதை பார்க்கணும். நன்று நாள்தோறும் நம்பினை கோயலும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் செந்து நீர் திருவேற்கடத்து உள்ளுரை துன்று முச்சடையாரை தொழுநீனே என்ற பாடலை ஓதிக்கொண்டே அப்படி விடணும். விடும்போது கொஞ்சம் கோபமாக பார்க்குற மாதிரி பார்க்கணும். அடுத்து மறைந்த முன்னோர்களை நினைந்து வலக்கை சங்குமுத்திரையால் காட்டுற பாருங்க. இந்த ஐந்து விரலில் முதல் ரெண்டு விரல் சுண்டு விரலையும் அதாவது சிறு விரலையும் மோதிரி விரலையும் முடக்கிக்கணும். இது வச்சு பாருங்க, சங்கு மாதிரி தெரியும். இது வச்சு பாருங்க, சங்கு மாதிரி இது பாருங்க. இதுக்கு சங்கு முத்திரைன்னு பேர். சங்கு முத்திரையால் மூவேழ் சுற்றம் முரணுறு நரகடை ஆழாமே அருள் அரசே போற்றி. மூணு முறை இதில் தண்ணி விட்டு அந்த அந்த தட்டிலே விடணும். மூவேழ் சுற்றம் முரணுறு நரகடை ஆழாமே அருள் அரசே போற்றி. மூவேழ் சுற்றம் முரணுறு நரகடை ஆழாமே அருள் அரசே போற்றி அப்படின்னு மூணு முறை சொல்லியும் ஒளி உலகத்தில் உள்ள தேவகணங்களில் ஆதரவை நினைந்து வலக்கையின் எல்லா விரல் நுனிகளிலும் தண்ணி விட்டு இப்படி விடணும். எல்லா விரல் நுனிகளிலும் ஒரு முறையும் உலக மக்கள் நலம் கருதி வலக்கை சுண்டு விரல் வழியாகவும் ஒரு முறையும் நீர் விடுக. மூணு முறை சங்கு முத்திரையால் ஒரு முறை எல்லா விரல்களிலும் ஒரு முறை சுண்டு ஐந்து முறை விடணும். இந்த ஐந்து முறை நீர் விடுக. அடுத்து ஞாயிறு போற்றுதல் அதாவது சூரியனை வணங்குதல். இந்த நக்கருளீரு கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போற்றி அப்படி சொல்லி கொஞ்சம் பூவு நீர் எடுத்து அப்படி அப்படி தலையை சுற்றி விடணும். இந்த நக்கருளீரு கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போற்றி என்று சொல்லி சிறிது நீரும் மலரும் எடுத்து தன்னை சுற்றி விட்டு சூரிய மண்டலத்தில் தானும் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இரு கைகளிலும் நீரை விட்டு இப்படி வச்சுக்கணும். இரு கைகளிலும் கொஞ்சம் நீர் விட்டு இப்படி வச்சுக்கணும். இரு கைகளிலும் நீரை விட்டு அள்ளிக்கொண்டது போல ஏந்தி சிவஞாயிற்றை நினைந்து ஒரு முறையும் அதனுள் விளங்கும் சதாசிவத்தை நினைந்து ஒரு முறையும் அதனுள் நிலவும் முழுமுதற் கடவுள் அதாவது பரசிவத்தை நினைந்து ஒரு முறையும் ஆக மும்முறை நீரை இரு கைகளுக்கு இடையே ஒழுகுமாறு விடுங்க. இந்த ரெண்டு கை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு இப்படி விட்டீங்கன்னா இது வழியாக வரும். அது மாதிரி விடணும். இது பண்ணிட்ட பிற்பாடு மூச்சு பயிற்சி அதாவது பிராணாயாமம் சொன்னாங்க பாருங்க. அது நிமிர்ந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பண்ணும்போது குடிஞ்சு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு முதலில் வலப்பக்க மூக்கை அடைத்து வலப்பக்க மூக்கை அடைத்து
இடப்பக்க மூச்சை வெளியே விட்டு அப்பக்கமாகவே மூச்சை உள்ளே இழுத்து இயன்றவரை உள்ளே இழுத்தி இடப்பக்க மூக்கை அடைத்து வலப்பக்கமாக வெளியே விட்டு அப்பக்கமாகவே உள்ளே இழுத்து அடக்கி இடப்பக்கமாக வெளியே விட வேண்டும். இது ஒரு சுற்று. அடைச்சிக்கணும், இழுக்கணும், நிறுத்தணும், திருப்பி விடணும், திருப்பி இழுக்கணும், நிறுத்தணும், விடணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி மூணு முறை, ஐந்து முறை, ஏழு முறை, ஒன்பது முறை அப்படி கொஞ்சமாக ஏற்றுக்கலாம். முதல்ல கொஞ்சம் நாளைக்கு மூணு முறை பண்ணுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சி விட்டுக்கணும் அவசியம் இல்லை, மூச்சு முட்டக்கூடாது. அதனால ஓரளவு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் முடிச்சுடுங்க. அப்படி இழுக்கிற போதும் பிரணாயாமம் கணக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, உள்ள இழுக்கிறதுக்கு ஒரு பங்குங்க, உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு பங்கு, நாலு பங்கு, வெளியே விடும்போது ரெண்டு பங்கு விடுங்க. உதாரணத்துக்கு ஓம் அப்படிங்கிற மனதில் கணக்கு வச்சுட்டிங்கன்னா, ஓம் என்று சொல்றது இப்போ கையில் இருந்து விரல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நாலு முறை ஓம் சொல்லணும்னு வச்சுக்கங்க, நாலு சொல்லி முடிச்சோடனே ரெண்டு பக்கம் அடைச்சிட்டு நாலுக்கு பதினாறு முறை ஓம் சொல்ற வரைக்கும் ரெண்டு முக்கம் அடைச்சிருக்கோம். நீங்க பதினாறு முறை இதுலேயே எண்ணிக்கலாம். நீங்க எட்டுங்கும் போது விட்டுணும், மறுபடியும் எந்த பக்கம் விட்டீங்களோ அது மறுபடியும் முன்னே இழுத்துக்கணும். இழுத்து அதே போல நாலு பங்கு இழுத்து நாலு சொல்லி உள்ள இழுத்து பதினாறுக்கு இழுத்தி ரெண்டு பங்கு விடணும். இப்படி சொல்லி ஒரு சுற்று இது. இந்த மாதிரி மூணு ஐந்து ஏழு ஒற்றைப்படைகள் செய்யும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு மூணு முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் இது சொல்லும்போது தண்ணீரை முடிச்சுட்டு ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கு நெய்யற்றி நன்புலத்தின் ஏனை வழிதிறந்து எத்து வாக்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே. அடுத்து ஐந்து எழுத்து எண்ணல். இதெல்லாம் பண்ண பிற்பாடு தான் அஞ்சு எழுத்து எண்ணணும். காதல் சொன்ன அந்த மந்திரத்தை இனிமேல் தான் எண்ணணும். இதை பின் கைகளை கழுவிக்கொண்டு மூக்கெல்லாம் தொட்டே போகும், அதனால் மீண்டும் ஒரு தண்ணி விட்டு கையை கழுவிக்கணும். அது பார்த்தோம், கையை கழுவி கழுவிக்கொண்டு வலக்கையால் இடக்கையை மேலும் கீழுமாக இரண்டு முறையும், வலக்கையை இடக்கையால் மேலும் கீழும் ரெண்டு முறையும், இடக்கையால் வலக்கையை மேலும் கீழும் ஆக ஒவ்வொரு முறையும் தடவியும், டிக்கே ஆசிரியர் கற்பித்தபடி விரல்களை தடவிக்கொண்டு எப்போதும் செயல் தூய்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்து நிமிர்ந்து அமர்ந்து இவ்வளவு நேரம் குடிஞ்சு நின்று பண்ணி முறை நெற்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு நல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்துக்கு ஏற்பது ஓர் நலனிகள் கொடுப்பது நமச்சிவாயவே என்ற சம்பந்தர் பாடலையும் அப்பர் பாடலையும் உளமுருகி முடிஞ்சவரை எவ்வளவு இசையோட முடியும் ஓதி சிவமணி மாலை எடுத்து பிறர் கண்ணில் படாதவாடி தூய ஆடையால் மூடி தூய ஆடையால் மூடி இதயத்துக்கு நேராக தலைமணியை ஓம் என்று பிடித்து தலைமணி தலைமணி தலைமணின்னு பேரு நாயகமணின்னு சொல்லுவாங்க, தலைமணி சொல்லுவாங்க. ஓம் என்று பிடித்து குருநாதர் கற்பித்தபடி ஒவ்வொரு மணியாக உருட்டி அவர் அருளிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சிவம் செய்க, அதாவது ஜபம் செய்க. குறைந்த நூத்தி எட்டு முறை இதுல வந்து நகரம் நம சிவாய மந்திரம் இருந்தா மணி கீழே தள்ளணும், சிவாய நம சி என்ற எழுத்து முதல்ல இருந்துச்சுன்னா மணி மேலே தள்ளணும், அவ்வளவுதான் கணக்கு. இது வந்து நூத்தி எட்டு ஐம்பத்தி நாலு மணி இருக்கனால ரெண்டு சுற்று கணக்கு, நூத்தி எட்டு மணியை வச்சுட்டீங்கன்னா ஒரு சுற்று வைக்கிறது. நீங்க எண்ணும் பொழுது நெஞ்சுக்கு நேராக தான் அந்த கை நீங்க வச்சுக்கோங்க, கை வந்து கீழே போயிடக்கூடாது. அதனால இந்த துணி இப்படி மேலே போட்டுட்டியா, இப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே துணி இப்படி வச்சுட்டோம்னா அது பாட்டு கை நினைச்சுக்கோங்க, இந்த கை கீழே வந்துக்கும் வச்சுட்டீங்கன்னா சரியா. மணி கீழே விழுகாம இருக்குமா அப்படியே நீங்க செஞ்சுக்கலாம். காதல மந்திரம் சொன்ன போது நானா நினைச்சு சொல்றது இல்லைங்க, அந்த நேரத்துல இறைவன் என்ன உணர்த்துக்கிறானோ அதுதான் சொல்லிடுவோம். சில பேருக்கு நாதுல தொடங்கும், சில பேருக்கு சீல தொடங்கிடுவோம். அது காதல அப்ப அந்த நேரத்துல இறைவன் என்ன உணர்த்துக்கிறானோ அதுதான் அப்படியே சொல்லியிருந்தது. அதனால அந்த நானா இப்படியும் சீனா மேலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னன்னா அப்படி யாருக்கும் தெரியாதவங்க சொல்லும்போது சத்தமா சொல்லக்கூடாது அந்த மந்திரத்தை. அது மந்திரம் வந்து நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிக்கணும், நமக்கு மட்டும் கேட்குற அளவுல
மெல்லிய குரல்ல நமக்கு மட்டும் கேக்கமா சொல்லணும், சத்தமா சொல்ல கூடாது. நாம வெளியில எல்லாம் பாசல பேர் பாடும்போது சொல்ற பாருங்க அது வேற. இது காதல உபதேசம் பண்ண மந்திரத்தை நமக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்லணும் மனசுக்குள்ள. அது சொல்லி 108 முறை சொல்லணும். 54 இருந்தா ரெண்டு முறை, சில பேர் 36 மணி வச்சிருப்பாங்க மூணு முறை. 108 மணி இருந்தா ஒரே முறை சொல்லிக்கலாம். அது மாதிரி பண்ணணும். பன்னெண்டுக்கு முறை சொல்லலாம்.
எனக்கு நேரம் இல்லைங்க சுருக்கமா பண்ணணும்னா அஞ்சு பாடல் சொல்லலாம் சொல்லி எழுந்து துக்க தூப தீபம் காட்டி நீர் விழாவி வடக்கு நோக்கி விழுந்து கும்பிட்டு அல்லும் பகலுமாய்ந்தார் தாமே அத்தியும் சந்தியும் ஆனார் தாமே சொல்லும் பொருளெல்லாம் ஆனார் தாமே கோத்திரம் சாத்திரம் ஆனார் தாமே வல்லுரைக்கும் பாவலாம் ஆனார் தாமே பழனை பதியா உடையார் தாமே செல்லும் நெறிகாட்ட வல்லார் தாமே திருவாலங்காடுறையும் செல்வர் தாமே என் அப்பர் பாடலை பாடி வாழ்க கந்தனர் மாணவர் ஆதினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க மையகமும் துயர் தீர்கமே என்பன போன்ற உள்ள பொது வாழ்த்து பாடல் நிறைய இந்த மாதிரி இருக்குது. இது கட்டாயம் சொல்லலாம், மற்ற பாடல் சொல்லலாம். பாடி இயந்தவரை பாடி திருச்சித்தம்னு சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்க. இதுதான் இந்த சந்தி வழிபாடு செய்கிற முறை. எனக்கு 108 முறை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன், நினைக்கக்கூடாது. 108 முறை கட்டாயம் சொல்லணும். இப்படி நேரம் இல்லைன்னா இதே புத்தகத்தில் போட்டிருக்கேன், அங்கையால் 11 முறை எண்ணுங்க. அதை சொல்லலை, அதை சொல்லி காட்டுறேன். அங்கையால், அங்கையெல்லாம் கை, கையிலே எண்ணுதல், அங்கையில் எண்ணுதல். அதே மாதிரி பாருங்க. இது வந்து எவ்வாறு முடியாதவும் செய்யறதுக்கு சும்மா சுத்தத்துக்கு நான் சொல்லியிருக்கிறான். அதுக்காக தான் ஐயா தான் சொல்லிட்டாரு 11 முறை சொல்லலாம். 11 முறை வேகமாக பண்ணிக்கூடாது, 108 முறை கரெக்டாக பண்ணணும். சாம்பார் சாதம் தயிர் மோர் சாதம் சாப்பிட்றதுல அவசரத்தில் சில என்ன பண்ணுறான், அங்கே தயிர் சாதம் சாப்பிட்டு கிளம்பிடும். அது மாதிரி அவசரமாக இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி சுருக்கமாக ஒரு 11 முறை சொல்லுவாங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கணுங்க. கட்டாயம் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பூசை பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட கூடுதல் முக்கியம் தினந்தோறும் நம்ம பெஞ்சபுரம் நம்ம திருமுறை பாடணும். இதிலே முதல்ல 12 திருமுறை அது 5 பாடணுங்க. நேரம் இருக்குதுன்னு வைங்க, தினம் ஒரு 10 பதிகம் படிக்கலாம். இப்படி ரொம்ப நேரம் கம்மியாக இருக்குதுங்க, ஒரு 5 பதிகம் படிக்கலாம். இல்லைனா ஒரு பதிகமாக தினம் படிக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க பைபிள் எடுத்து படிக்கிறாங்க. நம்ம என்றைக்காவது கோயிலுக்கு புத்தகம் எடுத்து போகிறோமா? எடுத்து போகிறதில்லை. நம்ம குழந்தைங்களை பழகப்படுத்துறதில்லை. ஆனால் கட்டாயம் திருமுறை தினந்தோறும் படிக்கணும். ஒரு காலம் எனக்கு காலையில் அவசரமாக போகிறோம் நேரம் இல்லைன்னா மாலையில் வந்து பூசை பண்ணிவிட்டு இது மாதிரி போகிறோம். இது வந்து நாம் இதெல்லாம் படித்து சொல்லி காட்டுறதுக்கு ஒரு 3 நேரம் ஆயிருக்குமா? 40 நிமிஷம் ஆயிருந்து அதை படித்து சொல்லி காட்டி செய்து காட்டுறதுனால இதை நீங்கள் எல்லா பாடலும் ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடம் தான். புது பாடல் ஒன்றும் இல்லை, ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச வழக்கமாக நான் சொல்கிற பாடல் தானே. எல்லாம் தெரிஞ்ச திருமுறையெல்லாம் கேட்டவங்களுக்கு பாடலும் தெரியும். அதனால் அந்த தொடர்கள் எப்படி இந்த சீக்வன்ஸ் வரிசையாக எப்படி செய்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சு பண்ணோம்னா தொடக்கத்தில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆகும், இல்லை ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 10 நிமிடத்தில் முடிச்சிடலாங்க மொத்த வழிபாட்டையும். இந்த நான் சொல்கிறது அந்த 5 பஞ்சபுராணமும் சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோதான் ஆகும். காலையில் ஒரு 10 நிமிடம், இரவு எப்போ வர்றோமோ அப்போ. நல்லா தொடக்க காலத்தில் எங்கள் அடிகளாரங்க சின்ன வயசில் பண்ணும்போது பள்ளிக்கூடம் போவோம். பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவோம், இல்லை 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியும், கொஞ்சம் நேரம் விளையாடி தான் கூட 5:30 வீட்டுக்கு வந்துடுவோம். உடனே எங்கள் அம்மா இருப்பாங்க, மூஞ்சி கழுவி பூஜை பண்ணு பூஜை பண்ணு சொல்லி வற்புறுத்துவாங்க. நான் அப்பா அலுவலகம் போயிருப்பார். அதுக்கப்புறம் கல்லூரி போனேன், கொஞ்சம் வெளியில் அவங்க நட்புகள் கூட போகிறது வந்து லேட் ஆகும், நேரம் கழிச்சு வருவோம், அப்போ மறுபடியும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போன போது நாங்கள் சைதாப்பேட்டையில் வீடு 51 ஆஃபீஸ் 25 கிலோமீட்டர் போனோம். இந்த மாதிரி போக்குவரத்து இல்லாத காலம், இரவு 10 மணி 10:30 மணிக்கு வருவேன். வந்தாலும் கை காலெலாம் கழுகுன்னு ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்படி பண்ணணும் நம்ம. அதாவது மாலை நேரத்தில் நமக்கு எப்போ முடியுதோ அப்போ 10 மணிக்கு வந்தாலும் 11 மணிக்கு வந்தாலும் வந்த உடனே கை கால் குளிக்கணும் அவசியம் இல்லை, கை கால் கழுகுன்னு இந்த வழிபாட்டை ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொடுத்துக்கலாம். இதை ஒரு கடைப்படியாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஏற்கனவே இப்போ ஒரு எல்லாம் செய்து காட்டுறேன், நான் படிச்சுறேன், அதை செய்து காட்டினாலும் இது வந்து விஷுவல் எஜுகேஷன் பார்க்குறதாலே தெரியும். சும்மா நம்ம படித்தது தெரியாது, அதனால செய்து காட்ட சொல்லிருக்கோம். செய்து காட்டதை பார்த்ததுனால மனசில் நிற்கும். ஒரு காலம் மறந்துட்டாங்க, இந்த வீடியோ அவர் அனுப்பிப்பார், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக 2 காலம், காலையிலையும் மாலையில் எப்போ முடியுதோ அப்போ
मंदिर उम्मीद उमे कणक सेव अगो अणक सेव नाम उलग वाको एव्व वायपो वायपो अटो अभी नोर उलगे इवनोड़ कलपुर मंदिर तुण नूती एट कुछ अलव अं उल नूर पंगुनूती मंदिर विवीतकोटे वर्दी शिवपूस की उयती विड़ों अवपूस अंद मंदिर विणिक या वांगी मूंाम नई को सहते अभी शिवपेम सहते